ஹலோ, வணக்கம். வெல்கம் டு நெய்தல் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 2-in-1 பேட்டர்ன் தான் பண்ண போகிறோம். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த அழகான மாலை மாதிரி ஒரு பேட்டர்னும் அட் த சேம் டைம் இதே தான் இந்த மாதிரி நம்ம வந்து ஜடையிலெலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்னதாகவும் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ 2-in-1 பேட்டர்ன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரி, நம்ம செஞ்ச அழகாக சாமி படங்களுக்கெல்லாம் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செஞ்சிடணும்னா நம்ம அழகாக பட்டு சரிக்கெலாம் மேட்சிங்காக நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை நம்ம குழந்தைங்களுக்கு டான்ஸ் காம்படிஷன் இந்த மாதிரி கூட நம்ம செஞ்சு அழகாக கொடுத்துக்கலாம். இல்லை காமன் கலர்ஸ், ஒயிட் கலர், மெரூன் கலர்லாம் செஞ்சோம்னா எல்லா ட்ரெஸ் கூட நமக்கு மேட்சிங்காக இது இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த பேட்டர்ன் தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து மோஸ்ட் ரெக்வஸ்டட் வீடியோ கூட சொல்லலாம். ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு பர்சனலாகவும் கமெண்ட் பண்ணி பர்சனலாக மெசேஜ் பண்ணுறாங்க, கமெண்ட் பண்ணியும் இந்த பேட்டர்ன் வேணும் ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு கேட்டவங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாருக்காகவும் இந்த பேட்டர்ன் இன்றைக்கி போட போகிறேன். வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பேசிக் டைல்கெலாம் எப்படி போடணுங்கிற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேட்டர்ன் பண்ணுறதுக்கு எந்த யான்னாலும் யூஸ் பண்ணலாம். ஃபேன்சி ஸ்டோர்லாம் கிடைக்கும் இல்லையா, அந்த யான் கூட யூஸ் பண்ணியும் இந்த மாதிரி அழகான மாலை செய்ய முடியும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி அக்ரலிக் யான் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஹூக் சைஸும் உங்ககிட்ட என்ன சின்ன ஹூக் சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பேட்டர்ன் இங்கே சூப்பராக செஞ்சு முடிக்க முடியும். நான் இன்றைக்கி 4.5 mm ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ண போகிறேன். பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றினா ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப கஷ்டமான இருக்கிற மாதிரி இருக்கிற ஒரு பேட்டர்ன். ஆனால் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான பேட்டர்ன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிசைன் தான் வச்சுக்கோங்களேன், அந்த ரோலை போடக்கூடிய ஒரே டிசைன் தான் நம்ம ரிப்பீட் பண்ணி நமக்கு எவ்வளோ தூரம் தேவையோ அந்த தூரத்துக்கு அந்த அளவுக்கு நீளத்துக்கு நம்ம இதை போட போகிறோம். ஸோ வந்து ரொம்ப ரொம்ப இதை கற்றுக்கிறதுக்கு ஈஸி, செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஏதோ கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மேஜிக் ரிங் போட்டு தான் ஆரம்பிக்க போகிறோம். மேஜிக் ரிங் பண்ணுறதுக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்னுக்கு கொஞ்சம் நல்ல நூல் எடுத்துக்கோங்க, அப்போ தான் வந்து இந்த பேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் பாருங்கள், நான் இவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதிரி நூல் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மேஜிக் ரிங்கே நான் போட போகிறேன். ஓகே, இந்த மேஜிக் ரிங் வந்து இப்படினா இந்த மாதிரி இப்போ நான் ஒரு தடவை சுற்றிட்டேன். இப்படி சுற்றிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நமக்கு ஒரு ஹோல் கிடைக்கும். இந்த பக்கம் வந்து நமக்கு இந்த சின்ன நூல் இருக்கும், இது பக்கம் வந்து இந்த மெயின் நூல் இங்கே இருக்கும். ஓகே, இப்போது இந்த ஹூக்கை இப்படி நடுவில் உள்ளே விட்டு இந்த பெரிய நூலை மட்டும் இப்போ நான் வெளியே எடுக்கிறேன். இப்படி வெளியே எடுத்ததும் நம்ம வந்து ஒரு முடிச்சு போட்டுடலாம், சரி ஒரு செயின் போடுறோம். இந்த மாதிரி ஒரு செயின் போட்டாச்சு, இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த மேஜிக் ரிங். இப்போ இது நடுவில் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இது நடுவில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ண போகிறோம். டபுள் க்ரோஷேக்கு இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இந்த நடுவில் இந்த ஹோல் இருக்கிறதுல இங்கே இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். இப்போ நமக்கு மூணு லூப் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டாக வெளியே எடுக்கிறோம். மொதல் ரெண்டு லூப் மட்டும் இப்படி ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறேன். இப்போ திரும்பி ரெண்டு லூப் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ திரும்பி அதே போல் ரெண்டு லூப் இப்படி வெளியே எடுக்கிறேன். இதுதான் டபுள் க்ரோஷே. ஓகே, இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த நூல் வெளியே வராமல் பார்த்துக்கணும், அதுதான் இந்த இதுக்கு முக்கியமான விஷயமே. ஸோ நம்ம வந்து பண்ணிகிட்டே இதில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது இந்த நூல் வெளியே வராமல் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்காக தான் நான் நல்லா பெரிய நூலாக விட சொன்னேன். ஓகே, டபுள் க்ரோஷே போட்டு முடித்தாச்சு. ஒருவேளை நீங்கள் ரொம்ப ரொம்ப சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே இப்படி ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு இதுதான் முதல் போட்ட டபுள் க்ரோஷேன்னு உங்களுக்கு தெரியணும், அதனால் இப்படி மார்க் பண்ணி வச்சுருங்க. புதுசாக பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப சின்ன ஹூக் சைஸ் ஃபாலோ பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி. ஓகே, இப்போது ரெண்டாவது டபுள் க்ரோஷே நான் பண்ண போகிறேன். அதே போல் தான் இந்த ஹூக்கை ஒரு தடவை சுற்றிட்டு இந்த நடுவில் உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். மூணு லூப் இருக்கும், அதை ரெண்டு ரெண்டாக வெளியே எடுக்கிறேன். ரெண்டு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து இதே இடத்துல மூணாவது டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு நூலை வெளியே எடுக்கிறேன். மூணு லூப் இருக்கும், ரெண்டு ரெண்டாக வெளியே எடுக்கிறேன். ஸோ மூணு டபுள் க்ரோஷே போட்டுட்டேன். ஸோ இதே இடத்துல நாலாவது அஞ்சாவது மொத்தம் நமக்கு அஞ்சு டபுள் க்ரோஷே தேவை. ஸோ அஞ்சு டபுள் க்ரோஷே போட போகிறேன். அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போது இந்த ஹூக்கை நான் வெளியே இப்படி எடுத்துட்டேன். ஸோ இந்த லூப் இப்படி இருக்கட்டும், நான் அந்த ஹூக்கை மட்டும் வெளியே எடுத்துட்டேன். இப்போது இந்த மார்க் பண்ண இடத்த கலட்டிட்டு அதை ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷே மேலே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஜடப்பின்ன மாதிரி இருக்கும், அதில் ஃபஸ்ட்டு போட்டது மேலே இந்த மாதிரி இந்த ஹூக்கை இப்படி உள்ளே விட்டு இந்த லூப் வழியை நான் உள்ளே விட போகிறேன். பார்த்தீங்கன்னா அப்போ நான் விரல் பார்த்தீங்கன்னா எப்படி வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க, இந்த சைடு இந்த விரல் இப்படி பிடிச்சிருக்கேன், பேக் சைடு இப்படி நான் பிடிச்சிருக்கேன். ஓகேங்களா, இப்போது இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு இதை இப்படியே இழுங்க, நல்லா இழுத்துட்டு லைட்டாக இப்படி டைட் பண்ணிக்கோங்க.
இப்போ பார்த்திங்கன்னா ஒரு முட்டு ஷேப்பில் நமக்கு கிடச்சிருக்கும். ஓகே, இப்போது நம்ம ஒரு செயின் போட போகிறோம். இந்த மாதிரி ஒரு முட்டு போட்டவுடனே ஒரு செயினை போட்டுறணும். ஓகேங்களா? ஓகே, இப்போது நம்ம இதே மாதிரி இன்னும் அடுத்த முட்டு நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இதே இடத்துல போய் 5 டபுள் க்ரோஷியா நம்ம பண்ண போகிறேன். அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒருவேளை நீங்கள் சின்ன ஹூக் சைஸாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா முதல் போட்ட டபுள் க்ரோஷே மேலே இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு போட்ட டபுள் க்ரோஷேன்னு உங்களுக்கு தெரிய வரும். இல்லாட்டி அது ரொம்ப சின்னதாக இருக்கும், உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் இந்த நூல் 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இப்படி நூலை இந்த அளவுக்கு வச்சுட்டு இந்த லூப்பை வச்சுட்டு இந்த ஹூக்கை வெளியே எடுத்துகிட்டு முதல் போட்ட இந்த டபுள் க்ரோஷே மேலே இந்த ஹூக்கை அப்படி உள்ளே விட்டுட்டு இந்த லூப்பை இப்படி அழகாக வெளியே எடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, நான் இப்படி வேறல இப்படி பிடிச்சிருக்கேன்ட்டு. அப்புறம் லைட்டாக இப்படி டைட் பண்ணிக்கோங்க. ஒரு முட்டு போட்ட உடனே இப்படி ஒரு செயின் போட்டுருங்க. ஓகே, நமக்கு இப்போ ரெண்டு முட்டு ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, இப்போ நான் வந்து 5 டபுள் க்ரோஷே சேர்த்து தான் ஒரு முட்டை நான் போட்டிருக்கேன். வந்து எனக்கு வந்து அந்த ஒரு முட்டையை பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டான ஷேப்பில் தான் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு வந்து நல்லா சின்ன ஹுக்ஸ் ஸைஸ் ஃபாலோ பண்ணிங்களா, நீங்கள் வந்து 5 டபுள் க்ரோஷேக்கு பதிலாக 6 டபுள் க்ரோஷே, 7 டபுள் க்ரோஷே, 8 டபுள் க்ரோஷே அந்த மாதிரி போட்டு முட்டு போட ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான அந்த முட்டு சைஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை நீங்கள் 7 டபுள் க்ரோஷே ஒரு முட்டு போட யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் என்டையராக இந்த மாலை முழுசு பண்ணுற வரைக்கும் நீங்கள் அதே தான் ஃபாலோ பண்ணணும், சேஞ்ச் பண்ணிடக்கூடாது. ஸோ நான் வந்து 5 டபுள் க்ரோஷே நான் ஸ்டார்ட் பண்ணனால நான் ஃபுல்லாக 5 டபுள் க்ரோஷே வச்சு தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போது இந்த மாதிரி போட்ட உடனே ஒரு செயினும் போட்டு முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு இதே போல் இந்த இடத்துல இன்னொரு முட்டு நான் போட போகிறேன். ஸோ முட்டு போடுறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும், 5 டபுள் க்ரோஷே போடணும். 5 டபுள் க்ரோஷே போட்டுட்டு இந்த மாதிரி நான் முட்டாக போட்டுட்டு ஒரு செயின் நான் போட போகிறேன். ஸோ இப்படி இந்த மேஜிக் ரிங்குள்ளே எத்தனை போடணும்னா மொத்தமாக 5 முட்டுகள் நான் பண்ண போகிறேன். உங்களுக்கு 5 முட்டுகள் இல்லை 6 முட்டுகள், 7 முட்டுகள் இந்த மாதிரி எத்தனை வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். அது பார்த்துக்கோங்க, அதாவது இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது இல்லையா, இந்த ஷேப்பு, இந்த ரவுண்டு வந்து 5 முட்டு போட்டால் உங்களுக்கு எப்படி இருக்குது, 6 முட்டு போட்டால் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஒருவேளை 6 முட்டு போட்டால் உங்களுக்கு நல்லா கரெக்டாக இந்த ஷேப் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் 6 முட்டு போடுங்க. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் 6 முட்டு போட்டு ஆரம்பித்தா இந்த ப்ராஜெக்ட் முடிக்கிற வரைக்கும் ஒவ்வொரு ரோவும் நீங்கள் 6 முட்டுகள் தான் போடுற மாதிரி இருக்கும், அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து 5 முட்டுகள் பண்ண போட போகிறேன். ஸோ ஒரு முட்டு போட்டுட்டு ஒரு செயின் மறக்காமல் போடணும், ஒரு முட்டு ஒரு செயின் அப்படின்ட்டு நீங்கள் போடணும். மொத்தமாக 5 முட்டுகள் இந்த மேஜிக் ரிங்குள்ளே இருக்கணும். அதை நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இது பண்ணும்போது மறக்காமல் இந்த சின்ன நூலை மறக்காமல் கவனிச்சுக்கோங்க, இது வெளியே வந்துடக்கூடாது. அந்த பேஸ்மெண்ட் மட்டும் தான் கொஞ்சம் கவனித்து போடுற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இது வந்து போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஒரு மொட்டு ஒரு செயின், ஒரு மொட்டு ஒரு செயின் அப்படின்னு மொத்தமாக 5 மொட்டுகள் நான் போட்டிருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நீங்கள் 5 இல்லை 6 உங்களுக்கு எத்தனை வரைக்கும் வேணுமோ அந்த ரவுண்டுக்கு அது வரைக்கும் நீங்கள் எத்தப்படி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 5 போட்டிருக்கேன். ஸோ 5 மொட்டுகள் நான் போட்டு முடித்து ஒரு செயின் போட்டுட்டேன். போட்டு முடித்ததுக்கப்புறமா இந்த இப்போ சின்ன நூல் இருக்குது இல்லையா, இப்போ இந்த சைடு ரைட் சைடில் மொட்டு பிடிச்சிட்டு இந்த சின்ன நூலை அப்படியே நல்லா டைட் பண்ணுங்கள். அப்படியே நல்லா சுருங்கி ரவுண்ட் ஷேப்பில் மாறும். பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் இப்போ மாறும். நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே, ஓகே, இப்போது இந்த நூல் இருக்குது இல்லையா, இந்த இதில் இந்த ஹூக்கை உள்ளே விட்டு நம்ம இப்போது ஜாயின் பண்ணணும். எங்கே போய் ஜாயின் பண்ணணும்னா முதல் போட்ட முட்டோட நடுவில் போய் இந்த ஹூக்கை உள்ளே விடணும். பாருங்கள், நடுவில் இப்படி உள்ளே விட்டுன்னா இப்படி பின்னாடி வழியை எடுத்து இந்த நூல் இருக்குதுல பெரிய நூல், இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்து அதை அப்படியே இது வழியாகவும் வெளியே எடுக்கிறேன். டைட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் முதல் ரோ. இந்த முதல் ரோ போட்டு முடித்தாச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. ஓகே, அடுத்து என்ன பண்ணணும்னா, நம்ம அடுத்த ரோ கவனம் பண்ணும்போது என்ன விஷயம் கவனிக்கணும்னா, ஒரு முட்டுக்கும் இன்னொரு முட்டுக்கும் இடையில இருக்கிற இந்த கேப்பை மட்டும் கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. ஸோ இந்த கேப்பில் தான் அடுத்து ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது இந்த கேப்பில் போய் இந்த ஹூக்கில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்க போகிறோம். இந்த ரெண்டாவது ரோ ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, இந்த கேப்பில் இந்த நூலை, சரி, இந்த ஹூக்கை உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தது அப்படியே இது வழியும் வெளியே எடுக்கிறோம். எடுத்தாச்சு. ஓகே,
இப்போது இந்த இந்த நூல் இருக்கிற இந்த லூப்பை கொஞ்சம் லைட்டாக பெருசு பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் இப்படி பெருசு பண்ணிட்டேன். இது பெருசு பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த முதல் அடுத்த ரோ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி இப்படி எழுத்து விட்டுருக்கேன். இப்போது இந்த ஹூக்கை இப்படி ஒரு தடவை சுற்றிட்டு இந்த இடையில இந்த கேப்பில் நான் டபுள் க்ரோஷே பண்ணுறேன். சரி, டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல போய் கரெக்டாக மொட்டு பண்ண போகிறேன். மொத்தமாக அஞ்சு டபுள் க்ரோஷே பண்ணணும். இப்போ ஒரு டபுள் க்ரோஷே பண்ணிட்டேன். இந்த மாதிரி மொத்தமாக அஞ்சு டபுள் க்ரோஷே பண்ண பண்ணிட்டுருக்கிறேன். அஞ்சு டபுள் க்ரோஷே பண்ணியாச்சு. நமக்கு ஏற்கனவே தெரியும் முதல் டபுள் க்ரோஷேயில் இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த லூப் அப்படி வெளியே எடுக்கிறேன். ஸோ முதல் மொட்டு ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஒரு மொட்டு போட்ட உடனே நமக்கு மறக்காமல் பண்ண வேண்டியது ஒரு செயின் போட்டுறணும். இப்போ ரெண்டாவது ரோ வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு ஒரு ரோ ஆரம்பிக்கும் போது போட்ட முதல் மொட்டில் இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா இனிமேல் போக போக அடுத்தடுத்து ரோ பெருசாகிட்டே போகும். அப்போ வந்து அந்த ரோ கம்ப்ளீட் பண்ணுறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புதுசாக பண்ணுற பிக்னஸாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இப்படி மார்க் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ரோ கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இது முதல் மொட்டு, ரெண்டாவது ரோவில் போட்ட முதல் மொட்டு, அதனால் இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து இந்த கேப்பில் போய் நான் அஞ்சு டபுள் க்ரோஷே பண்ணுறேன். ஸோ ஒரு செயினும் போட்டு முடித்தாச்சு. டபுள் க்ரோஷே, அஞ்சு டபுள் க்ரோஷே, அதாவது ஒரு மொட்டு நான் இப்போ போட போகிறேன் இந்த கேப்பில். அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ மொட்டு ஃபார்ம் பண்ணிடலாம். மொட்டும் போட்டாச்சு, ஒரு செயினும் போட்டாச்சு. இப்போது அடுத்து இந்த கேப்பில், அதுக்கப்புறம் இந்த கேப்பில் போட்டு ஒரு மொட்டு போட்டு ஒரு செயின் போட்டு அதுக்கப்புறம் இந்த கேப்பில், அதுக்கப்புறம் இந்த கேப்பில். ஸோ இப்படி இங்கே இருக்கிற ஒவ்வொரு கேப்லேயும் நான் போட்டுட்டு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதாவது கடைசி இந்த கேப் வரும், அப்படி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக அஞ்சு வரும். அஞ்சு மொட்டுகள் இந்த ரோவில் நான் போட்டுட்டு இந்த ஒரு ஒரு கேப்லேயும் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன், எப்படி இருந்து ஜாயின் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கடைசி மொட்டு போட்டு முடிச்சிட்டேன். கவுண்ட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும் அஞ்சு போட்டிருப்பேன். இதான் முதல்ல போட்டது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ அஞ்சு போட்டாச்சு. இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த ஸ்டிச் மார்க்கரை நான் இப்போ கலட்டிடுறேன். இந்த இடம் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி ஹூக் அப்படி உள்ளே விட்டுட்டு இந்த மொட்டோட நடுவில், இதுக்கு முன்னாடி போட்டோ இல்லையா அந்த ரோவில், அதே போல் தான் இந்த மொட்டோட நடுவில் இந்த ஹூக் அப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டு இப்படி உள் பக்கமாக அப்படி இந்த ஹூக்கை வெளியே எடுத்து இந்த நூலை வெளியே எடுக்கிறோம். அது அப்படியே இது வழியாக வெளியே எடுக்கிறோம். அப்படியே லைட்டாக டைட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ரெண்டு ரோ இல்லை மூணு ரோ போட்டு முடித்ததுக்கப்புறம் நம்ம மறக்காமல் ஏதாவது நம்ம மாலைக்கு யூஸ் பண்ணாத கலர், இப்போ இந்த மாலை வச்சுக்கோங்களேன், இதில் என்னென்ன கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், எல்லோ மெரூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தவிர நம்ம யூஸ் பண்ணாத கலர், இந்த மாலைக்கு யூஸ் பண்ணாத கலர் வந்து நம்ம எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே இப்படி எடுத்துடணும். ஓகேங்களா, நான் வந்து இந்த மாலைக்கு பார்த்திங்கன்னா இப்படி ரெண்டு நூலாக ரெட்டை நூலையாக வச்சு ரெட் கலரெலாம் இப்படி கோர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம லாஸ்ட்டு கட்டணும் இல்லையா, அதுக்காக நம்ம ஓரளவு பெருசு பண்ணிவிட்டு, அதாவது இப்போ இந்த சைஸை எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இந்த நூலை கோர்க்கணும்னு நினச்சா கொஞ்சம் கஷ்டம், கோர்க்கறது கஷ்டம். நான் ஏற்கனவே கோர்த்து வச்சுருந்ததும் பின் வந்துருச்சு வெளியே. ஸோ திரும்பி எனக்கு கோர்க்க முடியலை இந்த இதுக்கு. அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல ஒரு நூல் கட்டிட போகிறேன். இந்த இடத்துலையும் இந்த இடத்துலையும் நூல் கட்டிவிட்டு அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ பாருங்கள், உங்களுக்கு வந்து கோர்க்கிறது முடிஞ்சால் பண்ணுங்கள், அப்படி இல்லாட்டி கடைசி கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா இந்த கார்னர்லேயும் இந்த கார்னர்லேயும் நூல் வச்சு கட்டிட்டு மாலை மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒருவேளை கோர்க்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் கோர்த்துக்கோங்க, நல்லா பெரிய நூலை கோர்த்துக்கோங்க. அட் த சேம் டைம் கான்ட்ராஸ்ட் நூலை, இதுக்கு சம்மந்தம் இல்லாத நூலை எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது இந்த நூலையும் சேர்த்து நம்ம தைக்காமல் இருப்போம். இல்லாட்டி மறந்து போய் இந்த நூலையும் நம்ம சேர்த்து தைச்சிருவோம், அப்புறம் இந்த நூல் வந்து அப்புறம் நம்ம கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். அதனால தான் சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி இப்போ ரெண்டு ரோ முடிஞ்சிச்சு, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு ரோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதே போல், இதுக்கு முன்னாடி ரோ எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அதே போல தான், இந்த இடத்துல இந்த ரெண்டு மொட்டுக்கு நடுவில் இந்த ஹூக் அப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்தது அப்படி இது வழியாக வெளியே எடுக்கிறேன், ஸ்லிப் ஸ்டிச் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஃபஸ்ட்டு போடுறது மட்டும் கொஞ்சம் அப்படி பெருசு பண்ணிவிட்டு இந்த இடத்துல டபுள் க்ரோஷே, அஞ்சு டபுள் க்ரோஷே இப்போ நான் போட போகிறேன்.
அந்த டபுள் க்ரோஷியை போட்டு ஒரு மொட்டு ஆரம்பிக்க போகிறேன். இந்த முதல் மொட்டு போட்டதுக்கப்புறம் நான் ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிடுவேன். அப்போ தான் எனக்கு தெரிய வரும் இதுதான் முதல் மொட்டுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மறக்காமல் வந்து இங்கே ஏதாவது சும்மா கோர்த்து கூட வச்சுருக்காங்க, இல்லாட்டி இது வெளியே வந்துகிட்டே இருக்கும், இந்த ரோஸ் கலர் நூல் வந்துகிட்டே இருக்கும். இங்கே ஏதாவது ஒரு முடிச்சு மாதிரி இதோட சேர்த்து போட்டு கூட வச்சுக்கோங்க. அப்போ தான் இது வந்து இந்த இடத்துல எப்படி நிற்கும், இல்லாட்டி இது வெளியே நம்ம ஒர்க் பண்ணப்படும் இப்படி தெரியாமல் இப்படி பாருங்கள் இந்த மாதிரி வந்துடும், அதையும் கவனிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த ரூமும் நான் இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் நான் பண்ண போகிறேன், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. இந்த மொட்டுக்களை நான் வந்து இங்கே ஒரு மொட்டு போட்டுட்டு ஒரு செயின் மொட்டு முடிச்சுட்டு ஒரு செயின் போட்டுட்டு அடுத்த மொட்டு இங்கே இப்படின்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் இதை கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ரூமும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ரூமும் நான் அஞ்சு இது போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அதே போல் தான் இதுக்கு முன்னாடி பண்ண மாதிரி தான் ஜாயின் பண்ண போகிறேன். இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை டைட் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இப்படி மூணு ரோ கிடச்சிருக்கு நமக்கு. ஓகே, இப்போது ஒரு வேளை நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா என்ன பண்ணணும்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு ஒரே ஒரு செயின் போட்டுருங்க. ஒரு செயின் போட்டு இந்த நூலை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போது அடுத்த கலர் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அடுத்த கலர் வந்து இப்போ இங்கே தானே நம்ம முடிச்சு போட்டு நம்ம முடித்தோம், கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ அடுத்த கலர் ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணணும்னா, நம்ம ஏதாவது ஒரு கேப் எந்த இடத்துல வேணால் நம்ம ஆரம்பிக்கலாம். நான் வந்து இப்போ இதே இடத்துலையும் நான் ஆரம்பிக்கிறேன். எந்த இடத்துல வேணால் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் புது கலரை. இந்த நடுவில் இப்படி இதை உள்ளே விட்டு இங்கே ஒரு முடிச்சு போட போகிறேன் இந்த மெரூன் கலரை. முடிச்சு போட்டுட்டேன். முடிச்சு போட்டுட்டு இந்த ஹூக்கை அந்த இடத்துல உள்ளே விட போகிறேன். இந்த ஹூக்கை பாருங்கள், இப்படி உள்ளே விட்டு இந்த நூலை வெளியே எடுக்கிறேன். வெளியே எடுத்துகிட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். ஓகேங்களா, ஒரு செயின் போட்டாச்சு. இப்போது இந்த இடத்துல அஞ்சு டபுள் க்ரோஷே வழக்கம் போல் பண்ண போகிறேன். ஸோ அஞ்சு டபுள் க்ரோஷே போட்டு இந்த ஒரு மொட்டு இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடுத்த கலர் நம்ம ஆட் பண்ணுறது கூட. ஸோ இப்படி நமக்கு தேவையான அளவுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி ஹைட்டுக்கு கொண்டு வர போகிறோம். பெருசாக ஒன்றும் இதில் வந்து வித்தெல்லாம் கிடையாது. ஒரே இந்த ஒரு ரோவை தான் வந்து ரிப்பீட் பண்ணி நமக்கு தேவையான ஹைட் அளவுக்கு நமக்கு கொண்டு வர போகிறோம். அப்புறம் நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ்லாம் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு கிடச்சிரும். இதில் வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ நான் இப்போ இந்த ரோ முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ரோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடி போட்ட அதே ப்ரொசீஜர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. கலர் மட்டும் அழகாக சேஞ்ச் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி குட்டிக்கு நூல் எக்ஸ்ட்ரா நூல் இருக்குது இல்லையா எல்லோ கலர், இதெல்லாம் வந்து நம்ம இந்த உள்ளேயே நம்ம சொரிய விட்டுடலாம். இதுலேயும் போல் எல்லோ கலர் குட்டி நூல் வந்து நான் உள்ளே சொருகி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த எல்லோ கலர் இதை கட் பண்ணும்போது ஒரு குட்டி நூல் இருந்துச்சு, அதையும் நான் உள்ளே சொருகி விட்டுட்டேன். ஸோ நமக்கு வந்து நூல் தனியாக தொங்கிட்டு இருக்கிற மாதிரியும் தெரியாது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப 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 சிம்பிள் மெத்தட். இந்த மாலையெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து பத்து பத்தாக பண்ணியிருக்கேன். இங்கே பத்து, இங்கே பத்து, இப்படி மாறி மாறி கலர்ஸ் பத்து பத்தாக நான் பண்ணியிருக்கிறேன். இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுலாம் அதே மோல மெத்தட் தான், நான் சொன்ன மாதிரி தான் பத்து பத்தாக பண்ணியிருக்கேன். எனக்கு தேவையான அளவுக்கு மாலை அளவுக்கு வர அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் மாறி மாறி கலர்ஸ். ஸோ ரெண்டு கலர்ஸ், மூணு கலர்ஸ், உங்களுக்கு எத்தனை கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அந்த கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த கோல்டன் கலரில் இருக்கும் இல்லையா, அது கூட யூஸ் பண்ண இன்னும் அழகாக இருக்கும். மாலை வந்து எதாவது ரொம்ப நல்லா அழகாக பார்க்குறதுக்கு இருக்கும். கோல்டன் கலர்லாம் கிடச்சா யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பூ இருக்குது இல்லையா, நம்ம மாதிரி இந்த மாதிரி பூலாம் வந்து எப்படி பண்ணணுங்கிற வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அதோட லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். நான் வந்து இதில் ரோஸ் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் இருக்க ரோஸ் தான் பண்ணியிருக்கேன். அந்த ரோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊசியில் கோர்த்து இங்கே கோர்த்து இந்த இடத்தோட இப்படி ரெண்டு இடத்துலையும் சேர்த்து நம்ம கட்டி நல்லா சுற்றி வச்சுருக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு அழகாக ஒரு மாலை மாதிரி இருக்குது. நம்ம சாமிக்கெல்லாம் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி மாலையாவோ இல்லை மாதிரி இந்த மாதிரி ஜடையில் யூஸ் பண்ணிக்கிற இந்த மாதிரி பூவாவோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எவ்வளோ ஈஸியான பேட்டர்ன் பார்த்தீங்களா, சொல்லிக் கொடுக்கும்போது என்ன டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன், அந்தளவுக்கு ஒரு ஈஸியான பேட்டர்ன். ஸோ நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.